हाय वेलकम टू कांगे मंची चैनल இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா கர்வாடு ஃப்ரை குட்டி கர்வாடு இருக்குல்லங்க அதுதாங்க கர்வாடு ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு 50 கிராம் கர்வாடு எடுத்து வச்சிருக்கங்க நாலு பச்சை மிளகாய் நான் ரெண்டா கீரி எடுத்து வச்சிருக்கங்க சின்ன வெங்காயம் 50 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து தோல் உரிச்சு வச்சுக்கோங்க கட் பண்ண வேண்டாம் அப்படியே போட்டுக்கலாம் அப்படியே போட்டாதான் டேஸ்டா இருக்கும் முதல்ல சுடு தண்ணி வச்சு கர்வாடு நல்லா அலசிக்கலாங்க தண்ணி நல்லா கொதிக்க வச்சு கர்வாட்ல ஊத்தி கொஞ்ச நேரம் ஊற விட்டு நல்லா அலசிக்கலாங்க சுடு தண்ணில அலசிட்டு அப்புறம் மறுபடியும் பச்சை தண்ணில ஒரு தடவை அலசி ரெண்டு தடவை அலசிக்கலாங்க அப்பதான் அதுல இருக்கிற கல் மண்ணெல்லாம் போகுங்க நல்லா அலசிக்கோங்க இல்லாட்டி சாப்பிடும்போது பல்ல வந்து சிக்குங்க அலசி எடுத்த கருவாடை ஒரு தட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷம் உணர விடுங்க உணர விட்டு அதுக்கப்புறம் தாளிச்சுக்கலாம் அப்பதான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் அடுப்பில் கடாயி வச்சுட்டு தேங்காய் 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க தேங்காய் சேர்த்து ஊற்றினா நல்லா இருக்குங்க இது தேங்காய் நெல்ல பொரிச்சாதாங்க நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த ஃப்ரைக்கு கடுகு கல்லப்பருப்பு எதுவும் தேவையில்லைங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க இப்போ வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கட்டுங்க அப்புறம் கருவாடு போட்டுக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க இந்த ஸ்டேஜில் கருவாடு போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் போட்டாதாங்க வெங்காயம் கருவாடு கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் நல்லா வணங்குங்க இப்போ கருவாடு போட்டுக்கலாம் கருவாடு போட்டு சிம்மில் வச்சு தாங்க வேக வைக்கணும் அப்போ தான் கருவாடு நல்லா பொரிஞ்சு வருங்க மூடி போட்டு வேக வைக்க வேட்டாங்க மூடி போட்டு வேக வச்சா மொறுமொறுன்னு வராதுங்க அதனால மூடி போட வேண்டாங்க இதுக்கு உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க சில கருவாடில் கருவாடிலே உப்பு இருக்கும் நான் இதில் உப்பு இல்லைங்க அதனால் உப்பு லைட்டாக கொஞ்சம் போட்டிருக்கேங்க நீங்கள் உப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு போட்டுக்கோங்க கொஞ்சம் மொறுமொறுன்னு வருங்க அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாங்க வெறும் சாப்பாட்டில் பிணைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்குங்க இல்லை ரச சாப்பாடு கிடச்சிக்கிட்டாலும் இன்னும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் காங்கேயம் வஞ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ